எனது பேர் கருப்பையா மைதிலி. ப்ரொடெக்ட் தொழிற்சங்கத்தின் உப தலைவி. தெமோதர பிரதேசத்துலேருந்து கொழும்பு பிரதேசத்துக்கு வீட்டு வேலைக்கு கூட்டி செல்லப்பட்ட, ஒரு வருடமாக வீட்டு வேலையில் ஈடுபட்ட ராஜகுமாரி என்கிற பெண் வந்து கடந்த 11ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்திருக்காங்க. இந்த செய்தி வந்து ப்ரொடெக்ட் தொழிற்சங்கத்தில் பெரும்பான்மையான வீட்டு பணியாளர்களை கொண்ட இந்த தொழிற்சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னென்னு கேட்டால், பல வருடங்களாக வீட்டு வேலைக்கு அமர்த்தப்பட்ட பல பெண்கள் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கான சரியான தீர்வோ இல்லாட்டி பாதுகாப்போ கிடைக்கல. பல வருடங்களாக நாங்களும் குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவங்களுக்கான நியாயம் எங்கேயுமே கிடைக்கல. அவங்களோட உறவினர்கள், அதே மாதிரி கணவர் மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி கணவர் தெரிவிச்சிருக்காரு. அப்படி போலீஸ் விசாரணையின் மூலம் அந்த பெண் உயிரிழந்து இருந்தால் இது வந்து வெட்கப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி இதுக்கான சரியான நீதி ஒன்று கிடைக்கணும். நாங்கள் சொல்கிறதுக்கான காரணம், பல வீட்டு பணிப்பெண்கள் இலங்கையிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு இவ்வாறான சம்பவங்கள் நேருது, இதுக்கான பாதுகாப்பு கிடைக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கான பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு, அதே மாதிரி இவங்களுக்கான உயிர் ஆபத்து இருக்குது. அது வந்து சட்டப்பூர்வமாக இவங்க பாதுகாக்கப்படணும். இப்படி வேறு எந்த துறையிலையுமே பெண்கள் வந்து பாதிக்கப்படலை. முறைசாரா துறை பெண்கள் வந்து வளமையா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கறாங்க. இதுக்கு காரணம், அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, அரசாங்கத்தினால அவங்களுக்கான பாதுகாப்பு இல்லை. நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, பாதுகாப்பு வழங்கக்கூடிய இந்த போலீஸ் நிலையத்தில் எப்படி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நேரும், இதுக்கான விசாரணைகள் வெளிப்படையாக நமக்கு தெரியணும். அதே மாதிரி இதுக்கான விசாரணைகள் கூடிய சீக்கிரம் வெளிவரணும். அவங்களோட கணவர், அதே மாதிரி அவங்களோட உறவினர்களுக்கு இந்த மரணம் வந்து ஒரு மரணத்தில் சரியான சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனைய வீட்டு பணிப்பெண்கள், அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். கடந்த 11ஆம் தேதி அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வெளிக்கடை போலீஸாரால் 11ஆம் தேதி ராஜகுமாரி என்பவரை வந்து விசாரணைக்கு எடுக்கிறாங்க. விசாரணைக்கு எடுத்து 12ஆம் தேதி அவர் வந்து காது மூக்கு வழியாக ரத்தம் வந்திருக்கு, அதே மாதிரி அவங்களோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கிறாங்க. அனுமதித்த பிறகு சில மணி நேரங்களில் வந்து அவர் உயிரிழக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து கணவருக்கு, உறவினருக்கு போகுது. அப்போ கணவர் போயிட்டு பார்க்குற நேரம் அவங்களோட உடம்புல வந்து பல காயங்கள் இருக்குது, அதே மாதிரி காது மூக்கு வழியாக ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விசாரணை நடக்கிற இடத்துல, விசாரணை மேற்கொண்ட பிறகு இவங்களுக்கு எப்படி அப்படியான நிலைமை வரும், எப்படி அவங்களுக்கு காயங்கள் வரும் அப்படிங்கிறது தான் எங்களோட சந்தேகமாக இருக்குது. விசாரிக்கிற இடத்துல அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அவங்களோட வைத்தியசாலையில் சொன்ன அறிக்கையின் படி அவங்களுக்கு சுகயீனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே வந்து முரண்பட்டதாக இருக்குது. எப்படி நல்லா இருந்த ஒரு ஆள் விசாரணையில் காயங்களோட வெளியே வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுவாங்க, அதே மாதிரி அவங்க எப்படி உயிரிழப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குது. அதே மாதிரி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டிய இடத்துல, விசாரணை வழங்கி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டிய இடத்துல எப்படி அவங்க காயங்களோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது.